அவனின் விருப்பம் இருந்தால் மட்டுமே அவனை காண முடியும். சித்திரை பௌர்ணமி நாளில் அவனின் திருமலையில் எமது கால் பதங்களும் முத்திரை பதித்தது. மக்கள் கூட்டங்கள் எம்மை இருக்கினாலும் என் இதயம் ஈசனை மட்டுமே தேடின. விந்தைகளின் நாயகனை கரம் பிடித்தது என்னவோ, இடைவெளியின்றி என் இதயத்தோடு விளையாடினான். கழுத்து இருக்கும் பிரச்சனைகளை கொடுத்தான். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றது போல் அவனே அதை தடுத்தும் நிறுத்தினான். என் சிரிப்பின் ரகசியம் நீ என்று நான் அறிவேன். என் அழுகையின் வலியும் நீ என்று நான் அறிவேன். என்னை அழைப்பதும் ஆறுதல் படுத்துவதும் எல்லாம் அவனே. உம்மை மீறி எதுவும் நடக்காது சிவனே. சிக்குவித்த எண்ணங்களிலிருந்து சிவனே என்று வந்துவிட்டேன். கர்ம வினைகள் விலகியதோ என்னவோ, உந்தன் காலடியில் நமக்கு இடம் கிடைத்து விட்டது. நான் மெய்யென்று நினைத்ததெல்லாம் வெறும் பொய்யென்று தெளிவுபடுத்தினாய். என் ஒவ்வொரு அழுகையின் பின்னர் ஒரு அனுபவம் கொடுத்தான். இவ்வுலகில் நிலையான ஒன்றிருந்தால் அது நீ மட்டும்தான் சிவனே என்று உணர வைத்தாய். உன்னை உணர்ந்த பின்பு எனக்குள்ளே ஓராயிரம் மாற்றங்கள். எல்லையில்லாத துன்பங்கள் வந்தாலும் எல்லைகளற்ற எம் பெருமான் ஈசன் நீ வருவாய் என நம்புகின்றேன். நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் நாள்தோறும் சொல்லினேன். வெற்று காகிதம் என்று என்னை நினைத்தவர் முன் என் வெற்றிகளால் பேச வைத்தாய். நான் திருவாசகம் படித்ததில்லை. உந்தன் நாமம் ஓம் நம சிவாய மட்டுமே ஓயாமல் என் நாவில் ஒலித்தது. தாயுமாய் தந்தையுமாய் நான் தடுமாறும் நேரங்களில், தவறிவிலும் நேரங்களில் எம்மை கைவிடாமல் கரம் பிடித்தவனே. எரியும் தீயில் எம்மை கொடுக்கின்றேன் அப்பா. ஒரு பிடி சாம்பலான எனதுடலை உம்மீது பூசிக்கொள்வாய். உம்மை பற்றி எழுதும் வாய்ப்பு கிடைத்தது நான் பெற்ற வரமே. அப்பா, உன்னிடம் ஓர் வரம் கேட்கின்றேன். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாமல் உன்னை வணங்கியே நான் இறக்க வேண்டும் இவ்வுலகில். ஓம் அருணாச்சலா போற்றி.